அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். மார்ச் மாதம் 19 தேதி வெள்ளிக்கிழமை, தவக்காலத்தினுடைய 4 வாரம், புனித சூசியப்பருடைய திருநாள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. துய மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 16 மற்றும் 18 முதல் 21 முடிய மற்றும் 24. யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு மரியாவிடம் பிறந்தவரை கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்குள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விளக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் என கருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். குறிப்பாக இன்று நம்முடைய திருச்சபையானது புனித சூசியப்பருடைய திருவிழாவை சிறப்பிக்கிறது. ஆகவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் புனித சூசியப்பருடைய திருநாள் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். விவிலியத்திலே சூசியப்பரை பற்றி ஒரு சில இடங்களில் மட்டும்தான் நாம் காண முடியும். இயேசுவின் பிறப்பின் போதும், அதற்கு பின்பு அவர் வளர்ந்து தம் பணி வாழ்வின் போது மக்கள் இயேசுவை பார்த்து இவர் தச்சனின் மகன்தானே என்று சொல்லுகின்ற நிகழ்ச்சியில் மட்டும்தான் புனித சூசியப்பரை நாம் காண முடியும். ஒரு மறைவான புனிதர், ஆனால் பல சிறப்பான பண்புகளை கொண்டவர். புனித சூசியப்படத்தில் 2 முக்கிய பண்புகளை நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பண்புகளை நாம் கற்றுக்கொண்டோம் என்றால் நாமும் ஒரு நல்ல குணமும் பணிவும் உள்ள மனிதராக இந்த உலகத்திலே இறைவனுக்கு பிரியப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். முதலாவதாக, அவர் நல்ல குணம் கொண்டு வாழ்ந்தார். எப்படி என்று பார்த்தால், அவர் வாழ்ந்த நாட்களில் பிறரை மனம் நோகாமல், பிறரை வார்த்தையாலும் செயலாலும் வேதனைப்படுத்தாமல் வாழ்ந்தவர். அன்னை மரியாவை தீர்ப்பிட விரும்பாத, அன்னை மரியாளை ஏளனப்படுத்த விரும்பாத அந்த நல்ல பண்பே இவர் நல்ல குணம் கொண்டவர் என்பதற்கு ஒரு சிறந்த சான்று. 2வதாக, அவர் ஒரு பணி உள்ளம் கொண்டவர். எப்படி என்று பார்த்தால், மரியாளை ஏளனப்படுத்த விரும்பாத, இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாத சூசியப்பர் ஆண்டவரின் தூதர் மரியாளை ஏற்றுக்கொள்ள சொன்னபோது கடவுளுக்கு பணிந்து அன்னை மரியாளை ஏற்றுக்கொண்டார். குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பல கஷ்டங்களை துன்பங்களை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு அவர் பணி உள்ளம் கொண்டவராக இருந்தார். கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதும் இந்த நல்ல குணமும் பணிவும் கொண்ட மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்றுதான். கடவுளின் எதிர்பார்ப்பை, இயக்கத்தை நிறைவேற்ற இந்த தவக்காலத்திலே இந்த நல்ல குணமும் பணிவும் நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடையாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். ஜெபிப்போம். சூசியப்பரை எங்கள் வாழ்வின் முன்மாதிரியாக ஏற்று நாங்களும் அவரை போன்று நல்ல குணமும் பணிவும் கொண்டவர்களாக வாழ எங்களுக்கு அருள் புரியும். ஆமென்.